Good morning, welcome back to another video. இன்னைக்கு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஐ டூ ஹாவ் ஃபியூ ரிட்டன் டிஃபன் பாக்ஸஸ் டு கிவ், லைக் என்னோடய சித்தி அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் எல்லோரும் வந்து எனக்கு எப்பயுமே தே ஷவ் அ லாட் ஆஃப் லவ் டு மீ. ஸோ அவங்க கொடுக்குறத வந்து யூஸ்வலாக நான் அந்த எம்டி டிஃபன் பாக்ஸாக கொடுக்காம ஏதாவது கடையில் வாங்கி கொடுப்பேன். பட் திஸ் டைம் ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் பேக் சம்திங் அண்ட் அதை வந்து அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்து அது எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறேன், எப்படி இருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு தான் தெரில. பட் இந்த பிளான் முன்னாடி இருந்ததுனால நான் நேற்றே போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேங்கிறத வந்து அப்படியே நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிடுறேன். பேக்கிங் வந்து நான் செல்ஃபெல்லாம் பண்ண போகிறதில்ல, மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி அக்காவோட ரெசிபி பார்த்து தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ப்ளம் கேக் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் ப்ளம் கேக் தான் ட்ரை பண்ண போகிறோம். என்கிட்ட அவனும் இல்லை, அவ்வளோ பெரிய குக்கரும் இல்லை. ஸோ வந்து ஒரு இப்படி ஒன்று இருக்குமே சுடுதண்ணிலாம் நம்ம வீட்டில் இருக்கோமே அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் உப்பு போட்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல, பட் வில் ட்ரை அண்ட் சி ஹவ் திஸ் கோஸ். ஓகே, ஸோ வாங்க போகலாம். கேக் பண்ணுறதுக்கு நான் வாங்கிட்டு வந்த பொருளாக இதில் தான் இருக்குது. மைதா, மைதா, சுகர், அதுக்கப்புறம் ஆயில். ஏன் உங்கள் வீட்டில் ஆயில் கூட இருக்காது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாத ஆயில்னு நினைக்கிறேன், நாட் ஷூர். நம்ம பண்ணுற படம் தெரியும். அண்ட் கேஷ்யூ, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அலுமினியம் ட்ரே கேக் பண்ணுறதுக்கு. ஃபியக்கா வீடியோ பார்த்துட்டே பண்ணலாம், அதான் நமக்கு நல்லது. சென்னையில் என்ன வெயிலை பசை பேசாமல் கொண்டை போட்டுடலாம் நினைக்கிறேன். ட்ரை கிரேப்ஸை வந்து தண்ணியில் சுடுதண்ணியில் போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம முதல்ல பண்ணுறோம். அதுக்கு வந்து சுடுதண்ணியை வச்சாச்சு, ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சாச்சு. ட்ரை கிரேப்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இந்த ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணுறேன். கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருவோம். அது குக் ஆகிட்டு இருக்க கேப்பில் நான் அந்த சுகர் மிக்சர் ஒன்று சொன்னாங்க, லைக் சுகர், கார்டமன், சினமன் அதெல்லாம் போட்டு, ஸோ அதை ரெடி பண்ணிட்டேன். நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ண போறோம். ஐயோ, ஒரு கேக் செய்யறதுக்குள்ள பேக்கிங் பவுடர் இவட உண்டு. இது ஆக்சுவலி 1/2 டீஸ்பூன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒன்று, ஓகே, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போதும். மிச்சத்தை உள்ளே போட்டுக்கலாம். போயிட்டு போயிடும். எல்லாம் வெள்ள வெள்ளையன்றது எப்படி வித்தியாசம் தெரியும். உள்ளே போ, உள்ளே போ. ஐயோ, சலிக்கவே இல்லையே, டைரெக்டாக போட்டோமே. சரி, இட்ஸ் ஓகே, எல்லாம் ஒன்று தான். இது இப்படி ஆயிடுச்சு. இதனோட ஜவும் டைமர் இருக்கு. சரி, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் வந்து அப்போவே எனக்கு ஒரு மைல்டாக டவுட் வந்துச்சு, இதை இப்படி நம்ம ஆற விட்டோன்னா இது இந்த மாதிரி தான் ஆயிடுமே நினச்சேன். அதே மாதிரி ஆயிடுச்சோம். ஓகே, நல்லா ஆயிடுச்சோம். கொஞ்சம் மட்டும் இதுக்கு ஆட் பண்றேன்,
தேவைப்பட்டா வேணா போட்டுக்கலாம். இன்றது கொடுக்காரு. சரி சாப்பாடு கரண்டி வச்சுக்கீங்களே. ஏண்டா எல்லாம் வெளியிலலாம் வருவாங்க. லைட்டாக மைதா மாவு போட்டு அப்படி டஸ்ட் பண்ணிட்டு நல்ல வேலை உயிர் செய்ததும் வரல. ஏசப்பா நீ தான் காப்பாற்ற. எங்கள் சித்தி சொன்னாங்க ஏதாவது வெயிட்டான பொருளாக மேலே வைக்கின்ற வச்சாச்சி. ஃபைனலி கேக் கூல் டவுன் ஆயிடுச்சு. தட்டெடுத்து நாளா பண்ணுன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்படி நல்லா தான் இருக்குது. யம்யம். நான் டயட்லயா இருக்கு. அது கொஞ்சமா சாப்பிட்டு பாரு. டம் கேக்கா. எனக்கு வந்து இதுல சுகர் கம்மியா இருந்தது. அந்த இனிப்பு அவ்வளவு இல்ல. ஒரு ஐஸ்கிரீம் மேல வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். மூஞ்சி காட்ட மாட்டேங்கிறீங்கல்ல. அவன அழகா மூஞ்சி காட்டி பேசுவான். நான் பேக் போனாவே இருந்துட்டு போறேன். நன்றி வணக்கம். ஓகே பை சி யூ. சோ இதுதான் நான் சொன்ன டிஃபன் பாக்ஸஸ். இப்போ கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டு போறேன். இது வந்து என் ஃப்ரெண்டுக்காக. சேட்லி அவ ஊருக்கு போயிட்டா. அதனால நம்ம இதை பேக் பண்ணி மட்டும் வச்சுட்டு டியூஸ்டே போய் மட்டும் கொடுக்க போறேன். கேக் வந்து சூப்பராக இருந்தது. நமக்கு ஏன் சுகர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த சுகர் சிரப் பண்ணுறப்ப அது கட்டியாடுச்சுல. ஸோ அது கொஞ்சம் தண்ணியாக இருந்து அது கரெக்டாக ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸ்வீட்டும் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ செஃபி அக்காவுக்கு ஒரு தேங்க்யூ. Thank you so much for watching my video. See you soon in another video. Bye.